ஏழு தலைமுறைகள் பாரம்பரியம் மிக்க ஒரே சித்த மருத்துவ ஸ்தாபனம் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை. இப்பொழுது சேலம் ஈரோடு சென்னை ஹொசூரில் தினசரி மருத்துவரை சந்திக்கலாம். தொடர்புக்கு 9842722500. ஜம்மு காஷ்மீரின் அனந்தநாக் மாவட்டத்தில் பயங்கரவாத செயல்களில் ஈடுபட்டு வந்த ஜமாத் இ இஸ்லாமி இயக்கத்திற்கு தடை விதிக்கப்பட்டது. இதையடுத்து அந்த அமைப்பிற்கு சொந்தமான வணிக வளாகங்கள், வீடுகள், தோட்டங்கள் உள்ளிட்ட அசையா சொத்துக்களுக்கு மாநில புலனாய்வு அமைப்பின் உத்தரவின்படி சீல் வைக்கப்பட்டது. இவற்றின் மதிப்பு ஏறத்தாழ 90 கோடி ரூபாய் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். எத்தியோப்பியா நாட்டில் இருந்து மும்பை விமான நிலையத்திற்கு வந்த விமானத்தில் போதைப் பொருள் கடத்தி வரப்படுவதாக அதிகாரிகளுக்கு வந்த ரகசிய தகவலை அடுத்து அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டனர். ஜிம்பாவே நாட்டைச் சேர்ந்த 2 பயணிகளிடம் சந்தேகத்தின் பேரில் விசாரித்தபொழுது அவர்களின் சூட்கேஸில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த ஹெராயின் போதைப் பொருள் கண்டுபிடிக்கப்பட்டது. போதைப் பொருள் கடத்தி வந்த இருவரையும் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கைப்பற்றப்பட்ட போதைப் பொருளின் எடை சுமார் 8 கிலோ எனவும் அதன் சந்தை மதிப்பு 50 கோடி ரூபாய் எனவும் அதிகாரிகள் தெரிவித்தனர். ஒவ்வொரு மாதமும் கடைசி ஞாயிற்றுக்கிழமையன்று மனதின் குரல் நிகழ்ச்சியில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி ரேடியோ மூலம் நாட்டு மக்களிடையே உரையாற்றி வருகிறார். இன்று அதில் பேசிய அவர், உலகளாவிய நலன் சார்ந்த விஷயங்களில் நாம் கவனம் செலுத்த வேண்டும். உலக அமைதி, ஒற்றுமை, வளர்ச்சி ஆகியவற்றில் உள்ள சிக்கலுக்கு இந்தியாவிடம் தீர்வு உள்ளது என கூறினார். மேலும் பேசிய அவர், அமெரிக்கா, இங்கிலாந்து, ஜெர்மனி, பிரான்ஸ் மற்றும் ஜப்பான் ஆகிய வளர்ந்து வரும் நாடுகளில் அதிக அளவில் இந்திய இசை கருவிகளை வாங்குகின்றனர். இது உலகம் முழுவதும் இந்திய கலாச்சாரம் மற்றும் இசை மீது உள்ள ஈடுபாடு அதிகரித்து இருப்பதற்கான அடையாளம். G20 நாடுகளின் தலைமை பொறுப்பு இந்தியாவிற்கு வந்துள்ளது. இதற்கு ஒரே பூமி, ஒரே குடும்பம், ஒரே வருங்காலம் என்ற கருப்பொருளை கொண்டிருக்கிறோம் என்று தெரிவித்தார். ஜம்மு காஷ்மீர் முன்னாள் முதல்வரும் மக்கள் ஜனநாயக கட்சி தலைவருமான மெஹபூபா முஃப்தி ஸ்ரீநகரில் நடந்த பொதுக்கூட்டத்தில் ஞாயிற்றுக்கிழமை பங்கேற்றார். அப்பொழுது பேசிய அவர், அரசமைப்பு வழியாக இந்தியாவுடன் காஷ்மீர் இணைக்கப்பட்டது. ஆனால் அரசமைப்பை பாஜக அழித்துவிட்டது. இந்தியா பாஜகவுக்கு சொந்தமானது அல்ல. காஷ்மீர் விவகாரத்திற்கு தீர்வு காணாதவரை எவ்வளவு வீரர்களை இங்கு அனுப்பினாலும் எந்த முடிவும் எட்டப்படாது என முழக்கமிட்டார். பாரத இணைப்பு யாத்திரையின் ஒரு அங்கமாக திரிபுராவில் காங்கிரஸ் கட்சி சார்பில் யாத்திரை நடைபெற்றது. அதில் தெற்கு திரிபுராவில் 2 இடங்களில் நடந்த யாத்திரை மீது பாஜகவினர் தாக்குதல் நடத்தினர். இதில் காங்கிரஸை சேர்ந்த 20 தொண்டர்கள் காயமடைந்தனர். இதற்கு காங்கிரசார் நடத்திய பதில் தாக்குதலில் 10 பாஜக தொண்டர்களும் காயமடைந்தனர். இதற்கு இடையே கோமதி மாவட்டத்தில் உள்ள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் அலுவலகத்தை பாரதிய ஜனதா தொண்டர்கள் சூறையாடியதாக அந்த கட்சியினர் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் மாநிலத்தில் கடந்த 3 நாட்களில் 5 கம்யூனிஸ்ட் தலைவர்கள் தாக்குதலுக்கு உள்ளாகி இருப்பதாகவும் கூறியுள்ளனர். இந்த வன்முறைகளை கண்டித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் நேற்று தலைநகரில் பேரணி நடத்தினர். கவர்னர் மாளிகை நோக்கி நடந்த பேரணியை போலீசார் பாதி வழியில் தடுத்து நிறுத்தினர். மாநிலத்தில் தொடர்ந்து நடந்து வரும் வன்முறை சம்பவங்களால் பெரும் பரபரப்பு நிலவி வருகிறது. டெல்லியில் வரும் டிசம்பர் 4ஆம் தேதி மாநகராட்சி தேர்தல் நடைபெறவுள்ளது. அதற்கான பிரச்சாரத்தில் பேசிய பாஜக தலைவர் JP நட்டா, ஆம் ஆத்மியின் செயல்பாடுகளால் பொதுமக்கள் அலுத்து போய்விட்டதால் வரவிருக்கும் மாநகராட்சி தேர்தலில் பாஜகவுக்கு வாக்களிக்க ஆர்வமாக உள்ளனர் என நம்பிக்கை தெரிவித்தார். மேலும் பேசிய அவர், ஆம் ஆத்மி கட்சி தலைவர்கள் நேர்மையானவர்கள் என்று சொல்லிக் கொண்டிருந்தனர். ஆனால் சத்யேந்திர ஜெயின் இன்று ஊழல் வழக்கில் சிறையில் இருக்கிறார். திகார் சிறையில் ஒரு மசாஜ் சென்டரை திறந்து பாலியல் குற்றவாளியை பிசியோதெரபிஸ்டாக மாற்றியுள்ளனர் என கடுமையாக விமர்சித்தார். குஜராத் சட்டசபை தேர்தலை முன்னிட்டு பாதுகாப்பு பணிகளுக்காக துணை ராணுவ படையினர் குவிக்கப்பட்டு உள்ளனர். போர்பந்தரில் தங்கியிருந்த ராணுவ வீரரில் ஒருவர் சக வீரர்கள் மீது நேற்று இரவு திடீரென துப்பாக்கி சூடு நடத்தியுள்ளார். இந்த சம்பவத்தில் 2 வீரர்கள் உயிரிழந்தனர், 2 வீரர்கள் காயமடைந்தனர். அவர்கள் உடனடியாக மீட்கப்பட்டு போர்பந்தர் நகர மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக கொண்டு செல்லப்பட்டனர். இதனைத் தொடர்ந்து கூடுதல் படையினர் சம்பவ பகுதியில் குவிக்கப்பட்டு உள்ளனர். நிலைமை கட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளது என மாவட்ட கலெக்டர் அசோக் சர்மா கூறியுள்ளார். துப்பாக்கி சூடு நடந்ததற்கான காரணம் குறித்து அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர்.
உலக அளவில் பல்வேறு நாடுகள் போர் சூழலை எதிர்கொண்டுள்ளன. உக்ரைன் மீது ரஷ்யாவின் படையெடுப்பு சமீப நாட்களாக உலக நாடுகளால் வேடிக்கை பார்க்கப்பட்டு வருகிறது. இது தவிர ஒரு தசாப்தத்திற்கும் கூடுதலான நீண்ட கால போர்களாக சிரியா லிபியா உள்நாட்டு போர் காணப்படுகிறது. இந்த சூழலில் உலக நாடுகளின் அமைதியை பாதுகாக்கும் முயற்சியாக ஐநா உத்தரவின் கீழ் இந்தியா மற்றும் ஆஸ்திரேலிய ராணுவம் இணைந்து கூட்டு பயிற்சியில் ஈடுபட முடிவானது. இதன்படி நவம்பர் 27ஆம் தேதி முதல் டிசம்பர் 11ஆம் தேதி வரையிலான 15 நாட்கள் இந்த ராணுவ கூட்டு பயிற்சி மேற்கொள்ளப்படும். இதற்காக ராஜஸ்தானில் இந்திய ராணுவமும் ஆஸ்திரேலிய ராணுவமும் இணைந்து ஆஸ்திரா ஹிந்த் 2022 என்ற பெயரில் கூட்டு ராணுவ பயிற்சியில் ஈடுபடுகின்றன. இந்த பயிற்சி இன்று தொடங்கியது. இந்த ராணுவ பயிற்சியில் சில வீராங்கனைகளும் பங்கேற்கின்றனர். மேற்கு வங்க மாநிலத்தில் வங்காள தேசத்தை பூர்வீகமாக கொண்ட மாதுவாஸ் சமூக மக்கள் அதிகம் வசிக்கும் மாவட்டமான வடக்கு 24 பர்கானாஸ் மாவட்டத்தில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அம்மாநில பாஜக தலைவரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான சுவேந்து அதிகாரி, சிஏஏ சட்டம் பற்றி பலமுறை விவாதித்துள்ளோம். இந்த சட்டம் மேற்கு வங்காளத்தில் கண்டிப்பாக அமல்படுத்தப்படும். துணிச்சல் இருந்தால் நீங்கள் தடுத்து பாருங்கள் என மம்தா பானர்ஜிக்கு சவால் விட்டுள்ளார். மேலும் பேசிய அவர், உரிய ஆவணங்களுடன் வசிக்கும் யாருடைய குடியுரிமையும் பறிக்கப்படாது என்று சிஏஏ சட்டத்தில் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளதாகவும், பிற நாடுகளில் இருந்து இந்தியாவிற்கு புலம்பெயர்ந்த சிறுபான்மையினருக்கு குடியுரிமை வழங்க இந்த சட்டம் அனுமதி அளிப்பதாகவும் தெரிவித்தார்.